ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, என் செடிகள் நான் எப்படி தண்ணி ஊற்றணும் அது இன்றைக்கி உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்ததில் என்னோடய கார்டன் டூர் போட்டிருந்தேன், அந்த வீடியோ பார்க்காதுங்க, கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து என் ஃபுல் கார்டன் டூர் பார்ட் 1 ரெண்டு அப்டேட் போட்டிருந்தேன், நீங்கள் போய் பாருங்கள். இன்றைக்கி வந்து நம்ம வந்து என் செடிகள் நான் எப்படி தண்ணி ஊற்றுறேன், இது வந்து நான் ஈவினிங் டைம் ஊற்றுறேன், சரி மார்னிங் ஊற்றுவேன், சரி ஈவினிங் ஊற்றுவேன். இன்றைக்கி வந்து ஈவினிங் ஊற்று வந்திருக்கேன், சரி செடி கொஞ்சம் டல்லாக இருக்குது, அதுக்கெல்லாம் இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றுட்டு இன்றைக்கி உங்கள் கூட காமிக்க வாங்க பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து செடிகளுக்கு தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இப்படி தான் டெய்லி எல்லா செடியும் தண்ணி ஊற்றுறேன், பாருங்கள் எப்படி காஞ்சிருக்குன்ட்டு. சம்மர்னால கொஞ்சம் எல்லா செடியும் கொஞ்சம் டல்லாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா செடிக்கும் நீங்கள் உங்கள் செடிக்கு நீங்கள் எப்படி தண்ணி ஊற்றுறீங்களோ ஒவ்வொரு செடிக்கு எடுத்துக்கோங்க. எல்லா செடியும் ஒவ்வொரே மாதிரி தண்ணி குடிக்காது ஃப்ரெண்ட்ஸ், ஒவ்வொரு செடியும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். உங்கள் செடி பார்த்து வாட்டர் கண்டென்ட் நீங்கள் கொடுங்க. அதாவது ஓவர் வாட்டரிங் பண்ணாலும் லீஃப்லாம் எல்லோ ஆகும், ஃபுல்லாக பழுக்கிறோம், அதுவும் ஓவர் வாட்டரிங் தான் அதுக்கு காரணம். நான் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கண்டெய்னர் சைஸு, அந்த தண்ணி குடிக்கிற சைஸு எல்லாம் பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து தண்ணி கொடுத்துருவேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒவ்வொரு செடிக்காக எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். மோஸ்ட்லி சம்மர் டைமில் வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 2 வாட்டி செடிகளுக்கு தண்ணி கொடுக்க பாருங்கள், ஏன்னா சம்மர்னால வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். கருவேப்பிலை செடிக்கு மட்டும் ஒரு நாள் தண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த டாப்லேயே இருக்க ஆஞ்ச மட்டும் தான். இது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இப்போ கார்டன் டூரில். வாட்டர் மெலான் செடி, தர்பூசணி தான் நல்லா வருது, இதுக்கும் தண்ணி கான்டெக்ட் நிறைய வேணும் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்ச அளவுக்கு இது வந்து எனலில் வச்சு இப்போ நல்லா தண்ணி நிறைய ஊற்றுங்க, அதுக்கு ரொம்ப எனக்கு இருக்கிறது மீடியமாக எனக்கு இருக்கும். இது வந்து பேரண்ட செடி உங்களுக்கு தெரியும், எனக்கு எல்லா செடிக்கும் தண்ணி ஊற்றிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த சைடில் தண்ணி ஊற்றி முடிச்சிட்டோம், இந்த சைடு சைடு தண்ணி ஊற்றியாச்சு, ஏன்னா இந்த சைடு வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். இந்த டிசம்பர் பூ செடிக்கெலாம் நல்ல தண்ணி ஊற்றணும், ஏன்னா அதுதான் வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, நல்ல பூ செடிக்கு. இதில் பார்த்தீங்கன்னா புதினா செடி இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கார்டன் டூர் அதுக்கு காமிச்சிருக்க மாட்டேன், மிஸ் பண்ணிட்டு இருந்துட்டேன். இதில் ஃபுல்லாக புதினா பிளான்ஸ் வச்சுருக்கேன், குடிக்கிட்டேன் நல்லா போய் வளர்ந்து.
இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த செடி வந்து ரொம்ப வாடுது. இந்த டிசம்பர் ஃப்ளவர் தான், இது வந்து பெரிய டப்பில் வச்சுருக்கோம். இது வாடுற காரணம் என்னதுன்னா, இது வந்து வாட்டர் கண்டென்ட் இதுக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானும் முடிஞ்சது நிறைய தண்ணி ஊற்றுறேன், இருந்தாலும் அது வந்து காயதும் செய்யுது, ஒன்றும் செய்ய முடியாது ஃப்ரெண்ட்ஸ். இது சம்மர்ல இப்படி தான் இருக்கும். ஆனால் இதுக்கு முன்னாடி தனியாக டென்ட் அடித்து அதில் வச்சு நம்ம வச்சுன்னா ஓரளவுக்கு செடிக்கு ஓரளவு வாடாமல் இருக்கும். ஆனால் மோஸ்ட்லி வாடாது ஃப்ரெண்ட்ஸ், அன்றைக்கி ஒரு நாள் ரொம்ப வேண்டிக்கணிக்கு வாடி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இல்லை பொறுமையாக பார்த்து எல்லாருக்கும் தேங்க்யூ. நான் வந்து எல்லா செடிக்கும் வாட்டர் பண்ணிட்டேன். இது போக எக்ஸ்ட்ரா வந்து நாளைக்கு காலையில் தான் மார்னிங் வாட்டர் பண்ண மாதிரி எல்லா செடிக்கும். சம்மர் டைம்னால ஒரு நாளைக்கு ரெண்டு வாட்டி வாட்டர் பண்ண தப்பே இல்லை. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.